வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அகைன் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடுவாஞ்சேரியிலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நீலமங்கலத்தில் தான் அமைச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 23 ஃபீட் மெயின் ரோடுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கான மெயின் ரோடு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இதோ தெரியுது இல்லைங்களா, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, வீட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வீட்டோட பெரிய மைனஸ் என்னென்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்லாம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இப்போ பார்க்கிங் போட்டு வீடு கட்டுறாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் திரும்பினாக்க மேலே அந்த டாப் கார்னரில் இருக்கிறது வந்து EB3 BCB. இந்த ஸ்டேர் கேஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க. மேலே நீங்கள் 2 ஃப்ளோர் கூட கட்டலாம், அந்தளவுக்கு பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். வீடு கட்டி ஜஸ்ட் 7 வருஷம் தான் ஆகுது. முழுக்க முழுக்க மணல் யூஸ் பண்ணி கட்டி பில்டர் கட்டில் அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு இது. ஓகே, இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு நல்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட பிளான் நான் வாங்கலை, மறந்துட்டேன். பட் நான் அப்படியே வீட்டை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதோட டோட்டல் லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 980 சதுரடி டோட்டல் லேண்டு. வீடு வந்து 580க்கு கட்டிருக்காங்க. 580 வீடு, 580 சதுரடி வீடு. சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். வீடு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து லிவிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே டோட்டலாகவே வீட்டுக்கு வெளியில் தான் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு உள்ளே எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, இது வந்து லிவிங் ஹால். இப்போ நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கொஞ்சம் காம்பாக்டான கிச்சன் தான் சொல்லணும். நல்லா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. கிரைனட்ஸில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கனாக்கா இந்த பக்கம் போஜி ரூம் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு லாஃப்ட் இருக்குது. இதில் வந்து ரெண்ட்டுக்கு தாங்க தற்போதைக்கு இருக்கிறாங்க, ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க வீடு. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து இதை போஜி ரூமாக யூஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி நம்ம வெளியில் போகலாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை வாசல்னு சொல்லக்கூடிய, ஸோ இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. அப்படியே நீங்கள் இது வழியாக நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடிலாம் பாருங்கள், எல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு. வீட்டுக்கு நல்ல உங்களுக்கு என்விரான்மெண்ட்டு, சூப்பரான என்விரான்மெண்ட்டு, சுத்தமான காற்று கிடைக்கும் இந்த மாதிரி பகுதிகளில். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வெளியிலே கொடுத்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே கிடையாது. நல்லா வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்லாம் வெளியிலே கொடுத்துட்டாங்க. துணி துவைக்கிறது எல்லாமே நீங்கள் வெளியிலே இருந்துக்கலாம். வாஷ்பேஷன் எல்லாமே வெளியிலே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு பெட்ரூம் பார்க்காம இருக்கோம். அந்த பெட்ரூம் பார்த்துடலாம் போயிட்டு. உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பெட்ரூம், அழகாக ஒரு குட்டி பாப்பா படுத்துருக்கா. வீட்டோட பிளான் தான் நான் வாங்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த வீட்டை பார்க்குற அன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீட்டை யார் ஆட் கொடுத்தாரோ அவங்கள்ட்ட பிளான் வாங்கி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த வீட்டுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 26 லேக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, 26 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மேலே போகலாம். மேலே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அருமையான என்விரான்மெண்ட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டு, நல்லா சுத்தமான காற்று கிடைக்கும் இந்த ஏரியாவில். பாருங்கள், நல்லா தெரியும் இங்கேருந்து பாருங்கள். இங்கே வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே இருக்குது, நல்ல என்விரான்மெண்ட்டு. ஓகே, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.